atrasaka enjoy enjoy barkayin ditte barkayin ditte atrasaka atrasaka onda potti nenape bokka atrasaka atrasaka sirasuko perusuko tagadala naira atrasaka atrasaka sirupe sika no selfie blikke selfie selfie ma tuku tuku yappavan natte yappavan dostu ma dagilla magi check atrasaka இன்னைக்கு நான் ஆபீஸ் பக்கம் ஒருத்தனையும் காணோம் ஆறு படம் எடுத்தோம் அத்தனையும் அட்டர் ஃபிளாப் இனியாவது எடுக்கிற படம் ஒழுங்கா இருந்தால்தான் உழப்ப ஓட்ட முடியும் முன்னெல்லாம் படம் சரியில்லைனாக்கா ப்ரொடியூசர்ஸ் திட்டுவானுங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திட்டுவானுங்க தியேட்டர் ஓனர்ஸ் திட்டுவானுங்க நெட்டிசன்ஸ் மீம்ஸ் போட்டு வர்த் எடுத்துறாங்க காது குத்தி கேட்க முடியல அப்பா ஏட்டு பரம்பரை நோண்டிலடா திட்டுறீங்க நீங்க அடடா இந்த திட்டத்துக்குனே ரூம் போட்டு யோசிப்பீங்க போல இருக்கு ஏதாவது ஒண்ணு உருப்படியா செய்யணும் சுவிட்சர்லாந்துல சூப்பர் பிடிக்கிற மாதிரி யார் யானி பெரிய ஆக்டர் சார் சான்ஸ் கேட்கலாமேனு வந்திருக்கிறேன் காதல் யானை வருகிறது ரேமோ முத்த தங்கத்தில் முட்டு வாழ்றேமோ கண்ணை குத்த போறியா ஏய் பென் கண்ணை குத்த வரல இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் யோ யோ ஏகல மாதிரி யூத் எல்லாம் இப்படி தான்யா நீ யூதா ஓ நோ யோ இன்னொரு நேம் சொல்றே இல்ல ஓரமா நில்லு கண்ணை குத்திர போறேன்னா ஓகே ஓகே ஆமா இந்த டயரி பையன் எப்படி அவங்க பத்து பாஞ்சு வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி கட்சியில டைரக்டராவே ஆயிடுவானுங்க அவங்க கிட்ட நெஞ்ச கசக்கிற மாதிரி சோகமா ஃபீல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும் சார் டைரக்டருங்க கூட்டு குடும்பத்துல இருந்து வருவாங்க அவங்களுக்கு மதர் சென்டிமெண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சீனாக பண்ணி காட்டணும் சார் சிலது விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி கூறுவார்கள் அவங்க கிட்ட ஃபேஷியல் ரியாக்ஷனை கம்மியாக காட்டி ஆக்ட் பண்ணி காட்டணும் ஒரு சிலரு பசியான விட்டு பையனா இருப்பாங்க அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் கலெக்டருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்னு சொல்லுவானுங்க அவங்களுக்கு ஹாலிவுட் படத்துல இருந்து ரெண்டு சீனை உருவி ஆக்ட் பண்ணி காட்டணும் ஆமா சில பேரு அவார்டு படம் எடுக்கணும்னு உருவாங்க
அவங்களுக்கு அறிவா அளந்து ஆக்ட் பண்ணி காட்டணும். அதனால தான் டைரக்டர் பையன் எப்படின்னு கேட்டேன். இந்த டைரக்டர் பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பேன். ஹலோ, நான் டைரக்டர் ராஜா. கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நானே உங்களை கூப்பிடுறேன். அதே எல்லா டைரக்டரும் சார் புரிஞ்சுட்டியே, அதுக்கப்புறம் என்ன சார் மோர்ன்ட்டு என்ன விஷயம்? உங்க படத்துல நடிக்க இன்னும் வந்திருக்கிறேன் சார். உன் பேர் என்ன? என் பேரா? யூ மீன் மை நேம்? உன் பேர் தான் ஏன் கேட்டேன். சிங்கிள் ஸ்டார் சிகவி. அதே டீ கடைக்கார மாதிரி சிங்கிள் கப்புன்ட்டு சார். இந்த சினிமா உலகத்துல சிவாஜி கமல் விக்ரமுக்கு அடுத்து இந்த சிகவிதான் சார். அதனாலதான் அவங்க பேர்ல இருக்கிற முதல் எழுத்து எல்லாம் உருவி சிகவின்னு வச்சுக்கிட்டோம் சார். அவங்க பேர்ல இருந்து எடுத்து பேர் வச்சுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க பேரை கெடுக்காம இருக்கணும். சரி, ஏதாவது நடி. இப்பவே நடிச்சு காட்டணுமா சார்? வீட்டுல போய் வீடியோ கால்ல நினைக்கிறேன். நடிச்சா பாக்க போற நடியா? நடிச்சது சொல்ற, இப்ப நடிச்சு காட்டியா? நடிக்கிறேன் சார், இப்ப பாருங்க சார், நடிச்சு காட்டுறோம் சார். சீக்கிரம் நடியா. இதோ வந்துருச்சு சார், வந்துருச்சு சார். என்னையா டாய்லெட்ல இருந்து முக்கியம் பேசுற மாதிரியே பேசுற, நடிச்சு காட்டியா? இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு சார். நையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார மாதிரியே சொல்றியா? ஃபைனலுக்கு வந்துச்சு, ஏதாவது நடிச்சு காட்டியா சார்? இப்ப பாருங்க சார், நடிச்சு காட்டியா? சீக்கிரம் டைம் ஆகுதுல, டைம் வேஸ்ட் பண்ணாத. அலைபாயுதி படத்துல என்ன மாதிரி யூத்து சக்தி? நான் விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. மாதவன் பேசுற டைலாக பேசி காட்டுற பாருங்க சார். மாதவன் பேசுற டைலாக நீ பேச போறியா? மனோகரா காலத்து வசத்தை பேச வேண்டிய நீ மாதவன் டைலாக் பேச போறியா? சக்தி, நான் உன்னை விரும்பல, நீ மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கிறன்னு நினைக்கல. இதெல்லாம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. மணிரத்னம் டைரக்ஷன்ல மாதவன் ஷாலினி காம்பினேஷன்ல என்ன சூப்பரான லவ் ப்ரொபோசல் சீன், இப்படி சொதப்பிட்டியா? ஏச்சா, இது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்ப பாருங்க, ஒரு வீரமான சீன் நடிச்சு காட்டுறேன். சரி, நடிச்சு காட்டியா? என் திறமைய ரசிக்க தெரியாத முன்னோ ஒரு ஆணையை கொடுங்க. வேணாம், பாபதர் வேஷம் போட்டு நடிக்க வேண்டியவெல்லாம் பாஷா வசனம் பேசி நடிக்கிறானுங்க. தலைவா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வா மன்னிச்சிடுப்பா. ஐயோ, சரி, மேடை நாடகத்தில் நடிச்ச அனுபவம் இருக்கா? இல்லை சார், அப்படி கேட்டீங்க. நூற்றுக்கணக்கான நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் சார். நான் நடிச்சு காட்டினா ஆடியன்ஸ் எல்லாம் அடிப்பானுங்க சார். ஆமாமா, உன்னை அடிக்கத்தான் செய்வானுங்க. அது இல்லை சார், நான் நடிச்சா விசில் அடிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் சார். ஆமா, நான் நடிச்ச நாடகத்திலிருந்து ஒரு சீன் நடிச்சு காட்டுமா சார்? வேணாம் வேணாம், நான் ஒரு வசனம் சொல்றேன், அதை பேசி நடிக்கிறியா?
சொல்லுங்க சார், உங்க வாய் லீகல் டைரக்டர் எதை ஒண்ணா சொல்லலாம் சார், சொல்லுங்க சார். நல்லா கவனமா கேளு மயிலு, ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஏன் மாடு கூட வளர்த்தா, ஆனா நாயை மட்டும் வளர்க்கல, அதுக்கு பதிலா இந்த சப்பானிய தானே வளர்த்தா, எங்க சொல்லி நடி பார்க்கலாம். ஆத்தா ஆத்தா ஆடு வளர்த்தா, ஆடு வளர்த்தா, அப்புறம் என்ன வளர்த்தா, கோழி வளர்த்தாயா? ஆம்பளை கோழியா பொம்பளை கோழியா சார்? ஆம்பளைனா சேவலியா, பொம்பளைதாயா கோழி? கரெக்ட், நீங்க கரெக்டா சொல்றீங்க சார். ஆத்தா கோழி வளர்த்தா, அப்புறம் ஆடு வளர்த்தாயா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆத்தா பாடுதான் வளர்த்தா. பாடு இல்லையா, மாடியா? ஆமாம் பாடு. அது இல்ல சார், மாடுதான், மாடுதான். ரொம்ப கரெக்ட், நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார். நீங்க டைரக்ட் இல்ல, அதான் கரெக்டா சொல்றீங்க சார். ஆத்தா மாடு வளர்த்தா, வளர்த்தா, ஆனா அதுக்கப்புறம் என்ன சார் வளர்த்தா? அப்புறம் எதுவும் வளர்க்கலையா? இந்த நாய வளர்த்தா? இந்த நாய் இல்ல சார். இப்ப ஞாபகம் வந்துச்சு, சப்பாத்தி தானே வளர்த்தான்னு சொன்னீங்களே சார். சரி, முதல்ல இருந்து முழுசா இந்த வசந்த பேசி நடிக்கிறியா? டைலக் இல்ல சார், பாடியே காட்டுறேன் சார். இத மட்டும் உலக நாயகன் பார்த்திருந்தா, பார்த்திருந்தா சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.